வெல்கம் பேக் டு தமிழனூர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் அனைவருமே எதிர்பார்த்த இராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு முகாம் வந்து நடைபெறப் போகுது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையிலே நடக்கப் போகுது. சரி, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், இதுக்கான முழு விவரத்தை வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சோப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, தமிழனோர்கூட 21,000 பேர் இருக்கிற டெலகிராம் குரூப்போட லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படி ஜாயின் பண்ணதுனால உங்களுக்கு வேலைவாய்ப்பு செய்தி உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்து தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்லை, நம்மளோட தமிழநோர்க்கு.com வெப்சைட்டை டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே கூகுளில் தமிழநோர்க்குன்னு டைப் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டெய்லி விசிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அன்னன்னைக்கான வேலை வாய்ப்பு அன்னன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளுக்கு உள்ள வேலை வாய்ப்பு செய்தியை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உட்பட 16 மாவட்டத்தினர் வந்து இந்த இராணுவ ஆட்சிப்பு முகாமில் வந்து கலந்துக்கலான்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதற்கான தேதியும் குறிப்பிட்டிருக்காங்க. என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையில வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனை பற்றின செய்தி குறிப்பை முழுமையாக பார்த்துருவோம். அதாவது நாகர்கோயிலில் வந்து இந்திய இராணுவத்திற்கான ஆட்சிப்பு முகாம் வந்து செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இதில் வந்து திருச்சி உட்பட்ட 16 மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து பங்கேற்கலாம்னே கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இராணுவத்திற்கான ஆள்சேர்ப்பு அலுவலகம் வந்து திருச்சியில் வந்து அவங்க வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் வந்து இந்திய இராணுவத்திற்கான ஆள்சேர்ப்பு முகாம் வந்து வருகிற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையிலே நடைபெறப் போகுது. இந்த முகாமிற்கு வந்து திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை ஆகிய 16 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் வந்து பங்கேற்கலாம்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் மூலமா என்னைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதியிலேருந்து அந்த வருகிற அதாவது ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 15ஆம் தேதி நாளானிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் ஆனாலும் நம்மளோட வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்டை போட்டுருவோம். அதனால் டெய்லி விசிட் பண்ணுங்கள் தமிழநோர்க்.com வெப்சைட்டை. ஓகேங்களா? சரி, இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் 17ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த முகாமில் வந்து என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா சிப்பாய், தொழில்நுட்ப பிரிவு சிப்பாய், விமான போக்குவரத்து தொழில்நுட்ப சிப்பாய், நர்சிங்கி, அசிஸ்டன்ட் கிளர்க்கு ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த விண்ணப்பத்தீர்கள் வந்து செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தங்களது நுழைவு சீட்டை வந்து இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கான ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இணையதளத்தில் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்த தேர்வர்கள் வந்து திருச்சி இராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகத்தில் வந்து சென்று டோக்கன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த டோக்கன் இருந்தால் மட்டுமே தான் நாகர்கோயிலில் நடைபெறும் இராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் வந்து அனுமதிக்கப்படுவார். மேலும் விவரங்களுக்கு வந்து திருச்சி இராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பா, இந்த 17ஆம் தேதி அதாவது நாளானிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே வந்து நம்ம தமிழநோர்க்கில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கூட நம்மளோட தமிழநோர்க்கு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பதிவிடுவோம். இந்த வேலைவாய்ப்பு செய்தி, இந்த நியூஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, மற்ற நண்பர்களுக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கும் தெரியப்படுத்தப்படும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்மளோட டெய்லி விசிட் பண்ணுங்கள் தமிழநோர்க்.com.